அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மாசே ஃபர்கியூசன் 241 DI ஹை லிஃப்ட்ங்கற மாடல பத்தி தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாசே ஃபர்கியூசன் அந்த ஒரு பிராண்ட்ல அதிக ஃபேமஸான ஒரு மாடல்னா 241 DI. ஏன் வந்து அதிக ஃபேமஸா இருக்குன்னா ஸ்பேர்ஸ் அவேலபிலிட்டி, மெயின்டனன்ஸ் கம்மி, அதிக மைலேஜ் அந்த ஒரு கான்செப்ட் வந்து இந்த 241 DI ல இருக்கிறதுனால அதிகமான மக்கள் வந்து இந்த 241 DI வந்து எடுக்கறாங்க. மாசே ஃபர்கியூசன்ல 1035ங்கற அந்த ஒரு மாடலுக்கு அடுத்தபடியா அதிக ரீசேல் வேல்யூ இருக்குதுனா அது 241 DI. 241 DI ல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 மாடல் இருக்கு இந்தியால. 6 மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மல் 241 DI ஹை லிஃப்ட், 241 டானர், 241 ஈகிள், 241 பிளான்ட்ரி பிளஸ். 241 பிளான்ட்ரி பிளஸ்ல ஈகிள்னு ஒரு மாடல் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக 241 டைனா ட்ராக்னு வந்திருக்கு. இந்த எல்லா மாடலை விட அந்த 241 டைனா ட்ராக் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன் வந்து நல்லாயிருக்குன்னா அதில் வரக்கூடிய ஆப்ஷன் சேம் இதே இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கீர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹையர் எண்டு மாடலாக இருக்கும். இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா இம்ப்ளிமெண்ட்டையும் மாட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹெச்பி செக்மெண்ட்டில் ராஜான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஆப்ஷன் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இந்த 241 DI பார்த்தீங்கன்னா பழைய 1035 இருக்கும்ல அதில் என்ன ஆப்ஷன் வந்துச்சோ, என்ன ஒரு மெத்தடில் வந்து கீர் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நார்மல் 241 DI. இதுலேயும் உங்களுக்கு பிளான்ட்ரி ஆக்சில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஒரு ரிடக்ஷன் சிஸ்டம் இல்லாத மாதிரி ஆக்சிலும் இந்த 241 DI-யில் இருக்குது. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு நார்மலான ஆப்ஷனோடு இருக்கிற மாதிரி 241 DI தான். இதில் ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக என்னென்ன ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பம்பர் வந்துடும். அதே மாதிரி பேக் டயருக்கு வந்து வெயிட் கொடுத்துருப்பாங்க. டிஸ்க் வெயிட்டு 1 way DCV வந்து கொடுத்துருவாங்க. அதுபோக பின்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி வரக்கூடிய MFல்லாம் டெய்லர் பெட்டுக்கு வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டெய்லர் பெட்டு வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக செஞ்சுக்கலாம், இல்லைன்னா கம்பெனி பெட்டு வேணாலும் வாங்கிக்கலாம். டெய்லர் பெட்டு மாட்டுறக்கு இந்த வண்டியில் இனி பிரச்சனை இருக்காது. அடுத்து வண்டியோட சீல் பிளேட் வந்து சைடில் கொடுத்துருக்குறாங்க. 241 DI நார்மல் மாடலு, பழைய 1035 மாடல் மாதிரியே இருக்கும். அடுத்து மேனுஃபேக்சரிங் இயரு, இன்ஜின் சீரியல் நம்பரு, சேஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. பிடிஓ பார்த்தீங்கன்னா 27.2 கிலோவாட். அதை ஹெச்பியை கன்வெர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு 36.5 கிலோவாட் வரும், ஹெச்பி வரும். ஒரு 6 ஹெச்பி வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகுது பிடிஓவில் பார்த்தீங்கன்னா. அடுத்து எஸ்எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 275 கிராம் பர் கிலோவாட் ஹவரில் கொடுத்துருக்காங்க. பானட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட் தூக்கி விடுற மாதிரி இருக்கும். டீசல் ஃபில்லிங் பாயிண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு ஓப்பனிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது. பானட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரேடியேட்டர் அந்த ப்ரீ கிளீனரை ரிமூவ் பண்ணிடணும். இது ஆயில் பாத் டைப் வந்து கொடுத்துக்கிறாங்க, ஏர் ஃபில்ட் டைப்பு, அதனால் உங்களுக்கு ப்ரீ கிளீனர் அரேஞ்ச்மெண்ட் வரும். தூக்கி விட்டாச்சு. ஃப்ரண்டில் காற்று இன்ஜினுக்கு வரக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக கொடுத்துக்கிறாங்க, எந்த விதமான ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அடுத்து இதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் சிம்சனோட S325.1 TM3 நாம்ஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய 2500 சிசி கொண்ட 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட ரேட்டட் RPM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2100. பிடிஓ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 540 பிடிஓ அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 RPM-த்திலே வந்துடும். அதனால் உங்களுக்கு லோ RPM-ல அதிக பிடிஓ அவுட்புட் வரும். டீசல் சேவிங்ஸ் வந்து இதில் நல்லாயிருக்கும். மற்ற பிராண்ட் இந்த ஹெச்பி செக்மெண்ட்டில் மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ டீசல் சேவிங் வந்து நல்லாயிருக்கும். இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுற சவுண்ட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அடுத்து இதில் டீசல் பம்ப் பார்த்தீங்கன்னா இன்லைன் பம்ப் கொடுத்துருக்குறாங்க. போஸ்டோட இன்லைன் பம்ப் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் ஆயில் வந்து தனியாக ஊற்றுற மாதிரி டைப் இருக்கும். ஆயில் வந்து இன்ஜின் ஆயிலோட மிங்கிளாக இருக்காது, தனியாக ஊற்றுற மாதிரி இருக்கும். ஓவர் ஃப்ளோ டியூப் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்குறாங்க. அதுலேருந்து கீழே வர மாதிரி இருக்கும். இது வந்து ஓவர் ஃப்ளோ டியூப்பு. இதில் ஆயிலை வந்து நீங்கள் ஒரு 5-20 மணி நேரத்துக்கு இருக்க ஆயிலை ஃபில் பண்ணும். 20-50 மணி நேரத்துக்கு இருக்க ஆயிலை ஃபில் பண்ணும். இது மொத்தம் 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். ஒவ்வொரு தடவை இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறப்போ இந்த ஆயிலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஆயில் வந்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த ஓவர் ஃப்ளோ டியூப்பில் வர அளவுக்கு நீங்கள் ஆயில் வந்து ஃபில் பண்ணணும். அதுதான் ஆயில் இந்த மாதிரி செப்பரேட் ஆயில் ஊற்றுறதுல என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குதுன்னா பம்பில் வந்து எந்த ஒரு பகுதியும் வந்து சீக்கிரம் தேய்மானமாகாது. எந்த ஓரிங்கு எதுவுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தேயாது. இதே இன்ஜின் ஆயில் வந்து இதில் லூப்ரிகேஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த எக்ஸலேட்டர் த்ராட்டில் உள்ளே போகக்கூடிய இடத்துல ஒரு ஓரிங் கொடுத்துருப்பாங்க, அது வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆயிரும்.
2000 to 3000 hours அந்த hours பாத்தீங்கனா அந்த இடத்துல oil leakage வரும் அது வராம இருக்கணும்னா நீங்க வந்து oil separate-ஆ ஊத்துற மாதிரி பண்ணிக்கணும் அது வந்து ஒவ்வொரு pump center-லயும் ஒவ்வொரு district-லயும் pump center-னு ஒன்னு இருக்கும் அங்க போய் நீங்க separate oil ஊத்துற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன் வந்து availability வந்து இருக்கு இது inline pump-க்கு மட்டும் தான் இந்த முறை பொருந்தும் அடுத்து டீசல் டேங்க் பாத்தீங்கன்னா வண்டியோட நீளத்தை கம்மி பண்ணனும்ங்கறதுக்காக டிராக்டருக்கு மேல கொடுத்துக்கறாங்க இன்ஜினுக்கு மேல கொடுத்துக்கறாங்க இதோட capacity 47 லிட்டர் இந்த டைனா ட்ராக் பிளான்டரி பிளஸ் அந்த மாதிரி மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 57 லிட்டர் வரும் டீசல் டேங்க் கெபாசிட்டி அடுத்து இதுல ரேடியேட்டர் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல நல்லா க்ளீனா கொடுத்துக்கறாங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல கரெக்ட்டான ஏர் ஃப்ளோ போற மாதிரி கொடுத்துக்கறாங்க அதே மாதிரி ரிசர்வயர் பாத்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துட்டாங்க ரேடியேட்டருக்கு பின்னாடி வந்து கூலன்ட் ரிசர்வயர் கொடுத்துக்கறாங்க இதுல இன்ஜின் ஆயில் ஃபில்டர் பாத்தீங்கன்னா டீசல் பம்புக்கு கீழ வரும் இன்ஜின் ஆயில் டிப்ஸ்டிக் அதுக்கு பக்கத்துலயே வரும் அடுத்து இதுல டீசல் ஃபில்டர் பாத்தீங்கன்னா ரெண்டு மெயின் ஃபில்டர் வரும் ஒரு தண்ணி ஃபில்டர் வரும் ரெண்டு மூணு ஃபில்டர் வந்து கொடுத்துக்கறாங்க இது வந்து ஒவ்வொரு சர்வீஸ்ல சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்க சேஞ்ச் பண்ண தேவையில்ல ஒவ்வொரு சர்வீஸ்க்கு ஒருக்கா வந்து தண்ணி க்ளீன் பண்ணி போட்டா போதும் தண்ணியை வடிச்சு விட்டு போட்டா போதும் இன்ஜினோட சீல் பிளேட் பாத்தீங்கன்னா இன்டேக் போர்ஷன்ல கொடுத்துக்கறாங்க சிம்சன் டேம் 3A S2 325.1 F2 டீசல் இன்ஜின் கொடுத்துக்கறாங்க அவங்களோட ஓன் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணிக்கறாங்க சிம்சன் இன்ஜின் அடுத்து ஆல்டர்னேட்டர் கார்டு மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்துக்கறாங்க இதுல செல்ஃப் மோட்டார் பாருங்க சிறுசா இருக்கு ஆனா எஃபெக்டிவா இருக்கும் பவர் வந்து அதிகமே எடுத்துக்காது இதனால பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கும் இதுல பேட்டரி பாத்தீங்கன்னா டீசல் டேங்க் பின்னாடி கொடுத்துக்கறாங்க அதே மாதிரி ஏர் ஃபில்டரும் பாத்தீங்கன்னா இன்ஜினுக்கு பேக் சைடுல கொடுத்துருப்பாங்க இது வந்து ஆயில் பாத் டைப் கிளாகிங் சென்சாரோட இருக்கு இதுல ப்ரீ கிளீனர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும் இந்த மாதிரி கிளீனர் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க இதுல மண் அந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுலயே நின்றும் பெரிய டஸ்ட் எல்லாம் இதுலயே நின்றும் இது வந்து ஆயில் பாத் டைப்ங்கிறதுனால பண்ணக்கூடிய செலவு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும் ட்ரை டைப்போட இதுல வந்து எக்ஸ்பான்சஸ் வந்தீங்கன்னா கம்மியா இருக்கும் ஆயில் டைப் ட்ரை டைப்போட ஆயில் டைப் வந்து உங்களுக்கு செலவு கம்மியா இருக்கும் அடுத்து இந்த டிராக்டர்ல ஃப்ரண்ட் ஆக்சில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெண்ட் பீம் டைப்ல வரும் வீல் பேஸை வந்து கம்மி பண்ணணுங்கிற ரீசனுக்காக அதிக டர்னிங் ரேடியஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக பெண்டு பீம் கொடுத்துருப்பாங்க இதில் ஸ்டேரிங் வந்து ஆர்டினரி ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க இதே பவர் ஸ்டேரிங் வந்து இதில் இருக்குது பவர் ஸ்டேரிங் மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயிட் பீம் வரும் பெண்டு பீம் டைப் வந்து உங்களுக்கு வராது இதில் ஃப்ரண்ட்டு பம்பரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல ஹூக் பாயிண்ட் இருக்கும் ஃப்ரண்ட் சைடில் ரெண்டு இடத்துல ஹூக் பாயிண்ட் இருக்கும் பம்பரில் ஒரு ஹூக் பெட்டு வந்துடும் அதே மாதிரி ஆக்சிலில் ஒரு ஹூக் பெட்டு வந்துடும் ரெண்டு ஹூக் பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதில் இதில் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6x16 வரும் ஒரே ஸ்டாண்டர்டான சைஸு அதே மாதிரி உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கில் ஸ்டெயிட் பீம் வந்துடும் இது வந்து ஆர்டினரி ஸ்டேரிங் அதனால் உங்களுக்கு பெண்டு பீம் வந்திருக்கு அதனால் டர்னிங் ரேடியஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதில் கிங் பின்னுக்கு மட்டும் கிரீஸ் பின் கொடுத்துருப்பாங்க இது வந்து கிரீஸ் வந்து ஃபில் பண்ணுற டைப்பு 50 மணி நேரத்துக்கு இருக்கா நீங்கள் கழட்டிக்கு ஃபில் பண்ணணும் ஏன்னா இது ஹை விஸ்காசிட்டி கிரீஸ் அதிக அடர்த்தி இருக்கக்கூடிய கிரீஸ் வந்து இதில் வரக்கூடிய பேரிங்க்கு வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க அதனால தான் கிரீஸ் பின் வந்து கொடுக்கல இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துங்க நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க கிரவுண்ட் கிளியரன்ஸு நல்லா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நல்லா இருக்குது இதில் அடுத்து ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்மு ஆப்ரேட்டர் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நல்லா பழைய லுக்கில் கொடுத்துருக்காங்க பழைய 10x35 வரும்ல எம்எஃப்ல அதே டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க பெடலாக இருக்கட்டும் பிரேக் பெடலு அதே மாதிரி எக்ஸலேட்டரு பார்க்கிங் பிரேக் எல்லாமே அந்த பழைய 10x35 வந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் பாருங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனலில் உங்களுக்கு ஆர்பிஎம் இருக்கும் அதே ஹவர்ஸில் வந்து டிஜிட்டலில் கவுண்ட் ஆகும் அடுத்து கூலன் டெம்பரேச்சரு ஃபியூயல் லெவல் பேட்ரி இன்ஜின் ஆயில் ப்ரெஷர் இதெல்லாம் மென்ஷன் ஆகிருக்கும் வார்னிங் லைட்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துக்கிறாங்க கிளாகிங் சென்சாரு பிடிஓ ஆன் ஆஃபு பேட்ரி வந்து கரெக்டாக சார்ஜ் ஆகுதான் அந்த லைட்டு எல்லாம் கொடுத்துக்கிறாங்க அடுத்து இதில் லைட் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்கன்னா காரில் இருக்கிற மாதிரி இருக்கும் லோ பீமு ஹை பீமு இண்டிகேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா காரில் வர மாதிரி வரும் உங்களுக்கு ஸ்டேரிங் நல்லா பழைய லுக்கில் கொடுத்துக்கிறாங்க இதில் வியூ பாருங்கள் நல்லாயிருக்கு ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது அடுத்து இதில் வரக்கூடிய பிரேக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் புஷ் பெடல் டைப்பில் வரும் இதில் டியூவல் கிளச் கொடுத்துக்கிறாங்க கிளச் வந்து பாதி வந்து உங்களுக்கு மூமெண்ட்டும் அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு பிடிஓ நிற்கிற மாதிரி வரும் டியூவல் கிளச் ஆப்ஷன் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் இம்மர்ஸ் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துக்கிறாங்க இதில் பிரேக் யூனிட் பார்த்தீங்கன்னா ஆக்சிலுக்கு அவுட்டர் போர்ஷனில் கொடுத்துருப்பாங்க அதாவது ஹப்பு கிட்டே கொடுத்துருப்பாங்க பிரேக் யூனிட்டு இதில் நார்மல் ஸ்ட்ரெயிட் கவுன் தான் கொடுத்துக்கிறாங்க எந்த விதமான ஒரு ரிடக்ஷனும் இல்லை இதுலேயும் உங்களுக்கு பிளான்டரி டைப்பும் வருது
அடுத்து இதில் கீர் பாக்ஸு. கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஃபார்வேர்டு 8 ஃபார்வேர்ட் ரெண்டு ரிவர்ஸ் கான்ஸ்டன்ட் மெஸ் கீர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஒரு சில மாடலெலாம் உங்களுக்கு பார்சியல் சிங்க்ரோனஸ் அந்த மாடலும் வருது. லோ ஹை அதோட 4 ரேஞ்சு ஒரு ரிவர்ஸ் வரும். அந்த பார்சியல் சிங்க்ரோனஸ் டைப்பில் 10 ஃபார்வேர்ட் ரெண்டு ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. டாப் கீர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டைப் இருக்குது. இந்த கீர் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2200 ஆர்பிஎத்துலேயே உங்களுக்கு 35 கிலோமீட்டர் வரைக்கும் போச்சு. அதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேங்க. எந்தளவுக்கு ஸ்பீடு போச்சுன்னு பாருங்கள். அடுத்து பார்க்கிங் பிரேக் லிவரு நார்மல் 10-35 எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சேம் அதே மாதிரி. அடுத்து ஹைட்ராலிக்கு. ஹைட்ராலிக் பார்த்தீங்கன்னா இதில் உள் பம்ப் வரும். ஹைட்ராலிக் பம்ப் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளச்சை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹைட்ராலிக் வந்து வேலை செய்யாது பின்னாடி. ரேம் சிலிண்டர் லாக்கு அதில் அதே மாதிரி உங்களுக்கு டிசிவி ட்ரெய்லர் டிப்பிங் ஹோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 7250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பிங் ரெண்டுவே வரும். ஒன்று வந்து ஆயில் வர மாதிரி, இன்னொன்று வந்து ஆயில் வந்து ரிட்டன் ஆயில் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே வழியாக தான் ஆயில் வரும், இதே வழியாக தான் ரிட்டன் ஆயிலும் போகும். இதுக்கு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் லிவரில் தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைப்பில் வந்து கொடுத்துட்டாங்க. அதே 7250 தனியாக ஒரு லிவர் கொடுத்து அது மூலமாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். அடுத்து ஹைட்ராலிக்கு 3-point ஹிட்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொசிஷன் டிராஃப்ட் ரெண்டு இருக்கும். இது பழைய லுக்கில் தான் கொடுத்துருக்குறாங்க. இதில் டிராஃப்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்லிங் மாடுற இடத்துல ஒரே ஒரு ஹோல் தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 ஹோல் டைப்பில் லோ சென்சிங், மீடியம் சென்சிங், ஹை சென்சிங் அந்த மாதிரி கொடுத்தா வந்து நல்லாயிருக்கும். கீர் பாக்ஸ் ஆயில் லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து உங்களுக்கு பிடிஎல ஒரே ஒரு ஸ்பீடு தான் வரும், 540 ஆர்பிஎம் மட்டும்தான் வரும். 540 ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 இன்ஜின் ஆர்பிஎத்திலே வரும். குறைஞ்ச இன்ஜின் ஆர்பிஎத்திலே உங்களுக்கு 540 வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் டீசல் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இதில் கிளச்சு வந்து டியூயல் கிளச்சு. பிடிஎக்கு வந்து இந்த ஸ்டெப்பு கீழே போனால் தான் உங்களுக்கு பிடிஏ வந்து எங்கேஜ் பண்ண முடியும், ஆஃப் ஆகும். அந்த டைப்பில் வந்து கொடுத்துக்கிறாங்க. இதுலேயும் நீங்கள் பேலர் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அடுத்து உங்களுக்கு பேக் ஆக்சில். ஆக்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆக்சில், எந்த விதமான ரிடக்ஷன் இல்லை, அந்த டைப்பில் தான் கொடுத்துக்கிறாங்க. இதில் பேக் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.6x28 வரும், 12.4x28 அந்த சைஸாக ஆப்ஷனெலாம் இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 கிலோ ஃபேக்ட்ரி ஃபிட்டட் வெயிட் வந்து வந்துடும். இது வந்து ஸ்டாண்டர்டான ஆப்ஷன். ஆக்சில் பாருங்கள், எந்த விதமான ஒரு ரிடக்ஷனும் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. இது வந்து பிரேக் யூனிட், ஆயில் இம்எஸ் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் இதில் 3-point ஹிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி 1, கேட்டகரி 2 ரெண்டும் இருக்கும். கேட்டகரி 1, கேட்டகரி 2 ரெண்டு காம்ஃபி பாலுன்னு சொல்லுவாங்க அந்த டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி 1700 கிலோகிராம் கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி. டாப்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சென்சிங் பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ரொட்டாவேட்டர் மாட்டணுன்னா நீங்கள் தனியாக ஒரு பெட்டு போடணும். இதை வந்து கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும். மரங்காடை வந்து தள்ளி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த தாமரை பிளேட்டில் வண்டி நம்ம பேஸ்டான அப்ளிகேஷனுக்கு போகிறப்போ இந்த தாமரை பிளேட்டில் வந்து டிஸ்க் மூலமாக அகலத்தை அதிகம் பண்ணோம்னா இந்த மட்காடை வந்து தள்ளி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். அடுத்து லிஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சிங்கிள் சைடு இருக்குது. டபுள் சைடு வாங்கினா நல்லாயிருக்கும், வாங்கிக்கிங்க. அடுத்து ஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடு வரும், இன்னர் ஸ்டே அவுட்டர் ஸ்டே ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. இதை உள்ளே கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா வெளியே இந்தளவுக்கு தான் போகணுங்கிற லிமிட்டேஷன், இதுக்கு மேலே போகாது. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல, டயரில் வந்து உங்களுக்கு மோதாது இந்த லோயர் லிங்க்கு. அதே மாதிரி இன்சைடு ஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. டாப் லிங்க் மாதிரியே இருக்கும், த்ரெட்டு போட்டு நல்லா ஹெவியான பாரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பிடிஓ பார்த்தீங்கன்னா நல்லா கவரோடு கொடுத்துக்கிறாங்க, அலுமினியம் கவர் அந்த கவரோடு கொடுத்துக்கிறாங்க. இதில் 6-ply சாஃப்ட் வந்து உங்களுக்கு வரும், 540 ஆர்பிஎம் மட்டும் அவுட் புட்டாக இருக்குது. பழைய எம்எஃப்லலாம் பார்த்தீங்கன்னா டெய்லர் பெட்டு போடுறதுக்கு தனியாக இங்கே பிளேட்டு போட்டு போடுற மாதிரி இருக்கும். அதை அந்த ஒரு ஃபீட்பேக் வந்து வந்ததுனால இவங்க வந்து டெய்லர் பெட்டு போடுறதுக்கு ஹோல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் போல்ட் நட் போட்டு லாக் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இங்கே ஒரு ஸ்டட்டு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இதில் நிறைய ஸ்டட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் போட்டு லாக் பண்ணிக்கலாம், மறையோடு கொடுத்துருப்பாங்க. இதில் பெட்டை வந்து நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணிக்கலாம். டெய்லர் பெட்டு, டெய்லர் பெட்டு வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வராது. நீங்கள் அடிஷ்னலாக ஃபேக்ட்ரி டெய்லர் பெட்டு வேணாலும் வாங்கிக்கலாம், கம்பெனி டெய்லர் பெட்டு. இல்லைன்னா நீங்கள் லோக்கலில் போடுறனாலும் போட்டுக்கலாம். டெய்லர் பெட்டு பிரச்சனை வந்து இதில் இல்லை. இது ஒரு பெனிஃபிட்டு. எலக்ட்ரிக்கல் சாக்கெட்டு. அடுத்த டூல் பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்துடும். நல்லா பெரிய டூல் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க பிளாஸ்டிக்கில். எமர்ஜென்சி போர்டு,
அதே மாதிரி ரியல் லாம்ப் வந்து உங்களுக்கு வந்துரும் டர்னிங் ரேடியஸ் பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பக்காவான டர்னிங் ரேடியஸ் வந்து இருக்குது இது வந்து ஆர்டினரி ஸ்டீரிங் தான் கொடுத்துக்கறாங்க பெண்ட் பீம் ஆக்சில் வந்து கொடுத்துக்கறாங்க அதனால டர்னிங் ரேடியஸ் பாத்தீங்கன்னா குறஞ்ச இடத்துலயே பிரேக் அமுத்தி திருப்புறப்போ குறஞ்ச இடத்துலயே நல்லா திரும்பி வருது இதுலயே பவர் ஸ்டீரிங் மாடலும் இந்த அளவுக்கு டர்னிங் ரேடியஸ் இருக்கும் பவர் ஸ்டீரிங் மாடல வந்து சூஸ் பண்ணுங்க ஆர்டினரி ஸ்டீரிங் வந்து இப்ப கேட்டா தான் கொடுக்கறாங்க பவர் ஸ்டீரிங் மாடல் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு ஆப்ரேட் பண்றதுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும் பவர் ஸ்டீரிங் வந்து சூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த டிராக்டர் சம்பந்தமான சந்தேகத்துக்கு எங்க ஏரியால இருக்கக்கூடிய டீலர்ஷிப்போட நம்பர் வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறாங்க மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்